இப்போ தண்ணி பிரச்சனை ரொம்ப இருக்கு. வர வாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணி வருமா வராதான்ற இது நிலைமையில் இருக்குது இப்போது, புரியுதுங்களா? சுத்தமாக தண்ணி கிடையாது இப்போது. 20 வீடு இருக்கு, 20 வீட்டுக்கும் கஷ்டம் தான். 2 வீடுக்குதுன்னா 10 வீட்டில் 8 வீடு புரியாங்க, 2 வீடு பிடிக்க மாட்டாங்க. மோட்டரும் போட்டேன், அது மோட்டரும் போட்டு வச்சுக்கிறோம், அதுலேயும் தண்ணி வரல. பூமியில் தண்ணி இருந்தால் தானே வர்றதுக்கு, அதுலேயும் தண்ணி கிடையாது. அவங்க விடுறது தண்ணியே ஒரு வீட்டுக்கு 4 குடம் தான். அந்த 4 குடத்தில் 4 பேர் குளிக்கிறதா பாத்ரூம் போகிறதா எதுக்கு பண்ணுறது? தண்ணி வந்தால் ஒரு நாளில் 2 டேங்க் வருது, இல்லைன்னா ஒரே டேங்க் தான் வருது. இப்போது இந்த வெயில் காலம் வந்ததுலேருந்து இப்போது 2 மாதமாக தண்ணிக்கு கஷ்டமாக இருக்குது ரொம்ப. மோட்டரும் எடுக்கவே இல்லை, சுத்தமாக தண்ணி இல்லை. சென்னை, இந்தியாஸ் 6th largest சிட்டி, இஸ் ஃபேஸிங் நத்திங் ஷார்ட் ஆஃப் அன் எமர்ஜென்சி. The 4 major reservoirs that supply water to the coastal city are barren lands now and hardly hold even 1% of their storage capacity. Chennai, with a history of inadequate annual rainfall, is soon going to run out of water. 3 out of 4 reservoirs that supply water to the city are bone dry. Bundi, with a capacity of 3,231 million cubic feet, is virtually out of water with a storage of 18 million cubic feet and continues to lose water at an alarming rate. The lakes lost around 2,295 million cubic feet in a year, recording one of their lowest levels in 7 decades. அப்போ ஏறி தண்ணி ஓரத்தில் இருப்போம். இந்த மாதிரி வெயில் நேரத்தில் வந்து அருமையாக இருக்கும், காற்று அடிச்சுதுன்னா தண்ணி. இந்த மாதிரி வெயில் இது வரைக்கும் எனக்கு இவ்வளோ இப்போ 73 வயசாகுது, இந்த மாதிரி வெயில் தூரம் நான் பார்த்ததே கிடையாது. இந்த வருஷம் பார்த்த மாதிரி எப்பவுமே நான் பார்க்கல. ஏரியில் ஃபுல்லாக தண்ணி இருக்கும், குட்டிங்கெலாம் தண்ணி இருக்கும், இப்போ குளத்துலலாம் தண்ணி இருக்கும். இப்போ தண்ணின்றது ஒரு டாப் தண்ணி கிடையாது, ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த வெயில் எங்கேன்னா எங்கள் மலை ஜோனியில் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் ரொம்பக்கெல்லாம் ஆக்கிரமிப்பு இப்போ எதுவுமே பண்ணல. இப்போ 64 ஏக்கரை புறம்பு ஆக்கிரமம் பண்ணிட்டாங்க, ஆனால் தண்ணி போகிறது கூட வழி கிடையாது. அந்த 64 கிராமத்துலேருந்து பக்கத்தில் இருக்கிற கிராமம்லாம் வந்து பல அதாவது இப்போ மண் எடுத்து போவாங்க, பாசு அடிப்பாங்க, ராத்திரி கொண்டு போய் விவசாயம் பண்ணுவாங்க. நல்லா அருமையாக இருந்தது. அப்போது இந்த புயல் வந்த பிறகு அதுலேருந்து ஏரியா காஞ்சி போச்சு, தண்ணியே சரியாக வருமானம் கிடையாது. இருக்கிற புறம்புகளை ஆக்கிரமி பண்ணிட்டாங்க. குடிக்க தண்ணி கூட கிடையாது எங்களுக்கு. இந்த தண்ணியை எடுத்துக்கும் போய் நாங்கள் வெடி கட்டி தான் நாங்கள் சாப்பிட்றோம். அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது. இப்போது மழையே சரியாக பெய்யலை, எங்களுக்கு பொழப்பும் வேறு இல்லை. இப்போ 2 வருஷமாக இவ்வளோ கம்மியாக இருக்குது. மழையும் இல்லை, தண்ணியும் வந்து கிருஷ்ணா தண்ணியும் வரல. குடிக்க தண்ணி கூட எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாப்பிட்றது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏரியில் தண்ணி சுத்தமாக கிடையாது. நாங்கள் மீன் தான் பிடிக்கிறோம், எங்களுக்கு பழுப்பு அதுதான், வேறு எதுவும் இங்கே இல்லை. ஆடு மாடு குடிக்கிறது கூட தண்ணி கிடையாது. 2 வருஷமாக இருக்குது. முன்னாடிலாம் தண்ணி ஃபுல்லாக இருக்கும். புயல் வரணும்னா அவ்வளோதான், வாங்கி தான் குடிக்க வேண்டியது தான். மழை வரல, எந்த தண்ணியாக எடுத்து போயிடுறாங்க, எந்த குழப்பம் கிடையாது. ஏர் மட்டும் எந்த உதவியும் செய்யலை எங்களுக்கு. சுத்தமாக ஒரு பொட்டு தண்ணி கூட கிடையாது. எப்படி தான் போழைக்குதுன்னு தெரியல. தண்ணி இல்லாத ரொம்ப காஞ்சி போகுது, தண்ணியும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லாத இதில் நல்லா தண்ணி வந்தது. ஏரி இது வந்து எங்கே கிருஷ்ணா நேர் தண்ணியெல்லாம் ஏற்றாந்து விட்டாங்க, போட்டாங்க, வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டாங்க. அப்பப்போ இருந்தது, இப்போ தான் இந்த பற்றாக்குறை ஆயிடுச்சு. அதுக்கு முன்னே நல்லா வந்துக்கணும் போய்க்கின்னு நல்லா ஒரு வேலை விடுவாங்க, தண்ணி தண்ணீராக கண்டு. இப்போ தான் பற்றாக்குறை இருந்தது, 1 வருஷமாக தான் அவ 1 வருஷமாக தான் பற்ற தண்ணி ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. பற்றல, அந்த கொயா தண்ணியில் கூட வரல தண்ணி, கொயா தண்ணி கூட வரல. பற்றல, காசு கொடுத்து வாங்கிக்கின்னு வர, காசு கொடுத்து எங்கேருந்து வாங்க முடியும்? எங்களால் காசு கொடுத்துலாம் வாங்க முடியாது. கோயாவில் 2 நடை விட்டா குடிப்போம், இல்லைன்னா கிடப்போம். சென்னை லாஸ்ட் இயர் ஆனுவல் ரெயின்ஃபால் வாஸ் அரவுண்ட் 828 மில்லிமீட்டர்ஸ். த லாஸ்ட் டைம் சென்னை ஃபெயில் டு கிராஸ் 1000 மில்லிமீட்டர்ஸ் இன் ஆனுவல் ரெயின்ஃபால் வாஸ் இன் 2003. ஸோ ஆஃப்டர் 2003, ஒன்லி ஃபார் த செகண்ட் டைம் இன் லாஸ்ட் 20 இயர்ஸ் வி ஹவ் ஃபெயில் டு கிராஸ் 800 1000 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால். அவர் ஆவரேஜ் ரெயின்ஃபால் இஸ் அரவுண்ட் ஆனுவல் ஆவரேஜ் ரெயின்ஃபால் இஸ் அரவுண்ட் 1400 மில்லிமீட்டர்ஸ். ஸோ வி ஃபெல் ஷார்ட் பை அரவுண்ட் க்ளோஸ் டு 600 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், தீஸ் 4 மந்த்ஸ் கான்ஸ்டியூட்ஸ் த சவுத் வெஸ்ட் மான்சூன் ரெயின்ஃபால். ஸோ சென்னை ஆவரேஜ் இஸ் அரவுண்ட் 440 மில்லிமீட்டர்ஸ். ஸோ ஈவன் லாஸ்ட் இயர் வி காட் த 440 மில்லிமீட்டர்ஸ். ஸோ அவர் சவுத் வெஸ்ட் மான்சூன் ரெயின்ஃபால் விச் இஸ் நாட் வி டோன்ட் கெட் டைரக்ட் மான்சூன் ரெயின்ஃபால், வி கெட் தண்டர்ஸ்டாம்ஸ் பேஸ்ட் ரெயின்ஃபால், கன்வெக்டிவ் ரெயின்ஃபால். ஸோ தட் ஹஸ் நெவர் லெட் அஸ் டவுன். ஸோ ஈச் இயர் வி ஆர் கெட்டிங் ஆல்மோஸ்ட் சிமிலர் கோட் ஆஃப் அவர் நார்த் ஈஸ்ட்
our summer rainfall. So even this year, I don't think it will fail. So somehow one day even a 100 mm spell, 50 mm spell. So 400 is very easy to achieve in close to 120 days. But the one thing is, it will not contribute much to the inflow into the water level lakes. That's what I'm trying to mean. I'm not saying this rainfall will not be useful. This will be useful. However, it will not generate inflow into the lakes. If you are thinking that the entire problem in the city will be solved based on the rainfall which you are going to receive from June to September, it will not solve. But when you go to August, September, the groundwater will also slowly start to increase. But June, July itself is very difficult, because June, our normal rainy days, there are only 4 rainy days. Our average is only 55 to 60 millimeters of rainfall. July is around 90 to 100 millimeters of rainfall. So that will not help much. With depleted groundwater table, dry taps and exhausted bore wells, residents are forced to depend on water supplied by government and private tankers to meet their daily needs. However, the metro water, with increasing demand, has cut down water supply by 40%, leaving the residents who cannot afford expensive private tankers with 3 to 4 pots of water per house, which barely fulfills their cooking, drinking, washing and sanitation chores. Why is that so much of sewage or this used water is let free or let wasted? So it is very important that we really think about recycling that water with a view to mitigating your water supply, water scarce conditions. One can easily recycle 60% of it, which you can use for direct supply to the industries and so on, and for recharging groundwater. And even after one more treatment, that can be even used for the drinking purposes. That's possible. You have rainfall. This rainfall can be easily conserved in the water bodies, and which can help you very much to mitigate your drought situation. This is one of the most important drought-proofing the solution, which we tend to ignore. So that is why we suffer. In 2015, we had a very good rainfall. We lost so much of water, something like 300 tons of it in the sea, but the very next year was a drought year. So that is because we could not save any water. At least from now, since we get a very good rainfall, once in 3 years, 4 years, let's save the water. அதை பற்றி யாரும் ஆக்ஷன் எடுக்கல தெரியும். இப்போ கார்ப்பரேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், இது மாதிரி தண்ணி வசதி இல்லை எங்களுக்கு, தண்ணி வேணும் இந்த மாதிரி வசதி வேணும். கார்ப்பரேஷனில் தான் பண்ணோம். கார்ப்பரேஷனில் வந்து அவ்வளோ சீக்கிரம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இன்னும் ஏதுன்னு மக்களுக்கு இந்த ஏரியாவில் மட்டும் யாருமே கேட்டது கிடையாது. நீங்கள் தான் வந்து ஒரு இதாக கேட்டீங்க, யாரும் வந்து கேட்கல. இது வரைக்கும் யாரும் கேட்டது கிடையாது. ஃபஸ்ட்டு நீ தான். தண்ணியே இல்லையா திலகா, பேட்டி எடுக்கிறாங்களா? வா, தண்ணி கஷ்டம் இருக்கா உங்க வீட்டு பக்கம்ல? இல்லைன்னா வா, பேட்டி கொடுவா.